ஏப்பம் பலமா இருக்கு எங்கண்ணா நீ என்ன கல்யாண பிரியாணி பலமா சம்மன என்னென்ன சாப்பிட்டீங்க தயிர் பச்சடி சிக்கன் கிரேவி பிரியாணி பிரியாணி பிரியாணிங்கிறாமே தக்காளி ஜாமம் விட்டுட்டியாடா ஜீரக சம்பா பிரியாணி பிரியாணி தக்காளி ஜாம பிரியாணி கத்திரிக்காய் பிரியாணி கத்திரிக்காய் ஆமாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போறீங்க எல்லாத்தையும் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மில்லனே வீடியோக்குள்ளே போமாண்ணே உடனே போனேன் என்ன ஆகட்டா கண்டிப்பாக உடனே போய் ஆகணும் ஓகே அண்ணா ஏன்னா தக்காளி தக்காளி ஏன் விட்டுறாங்க டே அதுடா நீ ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஸ்வீட் எடுத்து தான் ஆரம்பிக்கணும் நீ ஒரு விளம்பரத்தை பார்த்து கிடையாது எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறப்போ ஒரு ஸ்வீட் எடுத்துக்கணுன்ட்டு அதனால தான் தக்காளியில ஸ்வீட் செய்ய போறோம் தக்காளியில ஸ்வீட்டா அது என்ன தக்காளியில ஸ்வீட்டு நான் தக்காளி சாதம் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன புதுசா தக்காளி ஸ்வீட்டு தக்காளி ரசம் கூட கேள்விப்பட்டிருக்க பாரு இந்த வீடியோல தக்காளியில எப்படி ஸ்வீட் செய்யலாம் நம்ம செஞ்சு காட்டுவோம் மக்களுக்கு என்ன செஞ்சிடலாமா செய்யணும் போலாம் எல்லாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊத்திட்டு தக்காளியை போட்டு வதக்க வேண்டியதான் என்ன நான் மொட்டையா சொல்ற எவ்வளோ பொருள் எவ்வளோ தக்காளி போடணும் இது எதுவுமே சொன்னால் வீட்டில் போய் செஞ்சு பார்க்க முடியும் ஆமாம்ல நான் அளவையும் சொல்லிடுறேன் ஒரு 50 கிராம் எண்ணெய் சரியா இதில் போட்டிருக்க தக்காளி வந்து 1 கிலோ தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்க வேண்டியதான் ரெண்டுத்தையும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி வரும் தண்ணி வந்ததுக்கப்புறம் தண்ணி விடுங்குவாங்க தண்ணி விடுற பதத்தில் 1 கிலோ தக்காளிக்கு 1 கிலோ சீ ஜீனியை போட்டு விடாமல் கிண்டி இது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 50 கிராம் பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் ஒரு 50 கிராம் அதோட சேர்த்து அப்படியே கிண்ட வேண்டியதான் ஏன்னா பக்கத்தில் ஒரு அடுப்பை பற்ற வச்சு நெய் ஊற்றிட்டுருக்கு இந்த தக்காளி ஜாமுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று போடணும் திராட்சை முந்திரி பருப்பு இடித்த ஏலக்காய் அதான் முந்திரி பருப்புலாம் போடுறியா போன போன போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கியன் தக்காளி ஜாமு வேறு லெவலில் இருக்கும் என்னண்ணா ரெடி ஆச்சு போடா ஸ்வீட்டு நல்லா அல்வா மாதிரி இருக்கு பயங்கரமாக இருக்குல்ல மீனே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குண்ணா அடுத்த ரெசிபி ரெடி பண்ணோம் சாணா போ அண்ணா அடுத்த என்ன டிஷ்ண்ண பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்காக பிரியாணி கத்திரிக்காய் செய்யும் அதுக்கு என்ன போட்டு வறுக்கிற முதல்ல வந்து ஒரு 50 கிராம் எள்ளை போட்டு வெள்ளை எள்ளை எடுத்து வறுத்துக்குவோம் அதில் ஒரு 50 கிராம் வேர்கடலையை வறுத்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை பவுடர் அரைச்சி இல்லை பேஸ்டாவோ அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து மாஸ்டர் வந்து எண்ணெய் கொதிச்சுட்டு கத்திரிக்காய் போட போறாரு கத்திரிக்காய்க்கு மட்டும் கொஞ்சமா இப்போ உப்பு சேர்க்க போறாங்க இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் போல நல்லா இது வதங்க எண்ணெய் சட்டிலேருந்து இப்போ கத்திரிக்காயெல்லாம் எடுத்து அந்த பேஷனில் வைக்க போகிறாங்க அதே எண்ணெயிலே இப்போ வெங்காயம் போட போகிறாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் சிறிதளவு மட்டும் பச்சை மிளகாய் போட்டுங்க வெங்காயம் வந்து இப்போ பொன்னிறமா வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளி போட போறாங்க மாஸ்டர் தக்காளி அடுத்த இப்போ கருவேப்பிள்ளை போட போறாங்க மஞ்சத்தூள் இப்போ போடுறாங்க சீரகத்தூள் இப்போ வந்து கரம் மசாலா தேவையான அளவு ₹10 பாக்கெட்டு போட்டுக்கலாம் கரெக்டாக இப்போ வந்து புளி தண்ணி ஊத்துறாங்க
கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போறாங்க, சேர்த்துட்டாங்க. வதக்குன கத்திரிக்காயை சேர்க்க போறோம். கத்திரிக்காயை சேர்த்து கிண்டணும். பிரியாணிக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து எள்ளும் வேர்கடலையும் அரைச்சி வச்சுருக்காங்க பேஸ்டாக, அதை இப்போ சேர்க்க போகிறாங்க. அதில் இது போல் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அப்போ தான் பிரியாணிக்கு ஏற்ற எண்ணெய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இறக்க போகிறோம். நல்லா கொதிக்குது பாருங்கள், புளி வந்து புளியங்குடியிலேருந்து எடுத்து வந்தோம், நல்லா புளிப்பாக இருக்கும். இவ்வளோ பேர் இன்ஜினியர் ஆச்சுட்டு இருந்தாலும் அடுப்பு கட்டு இவ்வளோ பேர் மேப்பு போட முடியாது. எங்கள் அண்ணன் பெல்லி அண்ணன் இப்போ தான் மேப்பு போடுறாரு. அருவால வச்சு பெருமுட மேப்பே போட்டுவேன். கொத்தனார் ஆச்சுட்டு இருந்தால் கூட இப்படிலாம் கல் கட்ட முடியாது. எங்கள் அண்ணன் ஒரு தாஜ்மஹாலே கட்டுறாரு இப்போ காதல் சின்னமாக. இந்த அமேசான் காட்டிலேருந்து விறவு வெட்டி டிராக்டரில் எடுத்து வந்து இப்போ தான் வைக்கிறாங்க. வந்து அமேசான் விறவு வந்து எரிய போகுது. துபாயிலேருந்து எடுத்து வந்த ஆயில் வேறு இப்போ ஊற்றிருக்கோம். அவங்க நேராக வந்து எங்களுக்கு வீட்டிலே வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து. வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க, ஆனால் இன்னும் அடுப்பில் வைக்கல. இப்போ வந்து பட்டை கிராமம் போடுறாங்க. இது ஆனால் வேப்ப மரத்தில் எடுத்த பட்டையா இல்லை புளியா மரத்தில் எடுத்த பட்டையான்னு தெரியல, ஆனால் பட்டையா பட்டையாக இருக்கு. இப்போ வந்து எண்ணெய், வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது அஞ்சு சேர்த்துருக்கோம். ஒரு பேரட்டல் பேரட்டக்கூடாது, முப்பேரட்டல் பேரட்டணும், அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வதவும். இப்போ வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துட்டு இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி வந்து போதுமான அளவு மட்டும் போட்டுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா புளிக்கும். இஞ்சி விழுது வந்து ஒரு கரண்டி ஆறு கரண்டி போடணும். பூண்டு தேவையான அளவு 20 பாக்கெட்டில் ஃபுல்லாக ஊற்றிடணும். படலோடு போடணும், அதுதான் காரமாக இருக்கும். தேவையான அளவு அதெல்லாம் பாஸ்டாக போட்டுக்கிறேன். பாஸ்ட்டு வாழ்க்கையில் வேகம் தேவை. எங்கள் அக்காடு மாஸ்டர் இப்பொழுது பிரியாணி செய்ய விறுவிறுப்பாக வேலை செய்திருக்கிறார். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தமாரி மாஸ்டர் வேலையை நாங்கள் ரொம்ப குத்து வச்சுருக்கணும். இந்த போ இது சொல்லலாம் தெரியாது. புதினா தேவையான அளவு, புதினா கொத்தமல்லி தேவையான அளவு, பிரியாணி மசாலா வந்து அம்மியில் அரைச்ச மசாலா, மிக்சியில் ஜாரில் வச்சுருக்கோம் சும்மா. உப்பு தேவையான அளவு, ரொம்ப போட்டுறாதீங்க கக்கியம்.
சிக்கன் வாடகைக்கு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. ஏழு படி அரிசி போட போகிறோம், அதுக்கேற்ற அளவு ஏழு படி தண்ணி ஊற்றுறோம். கரெக்டாக ஏழு படி தண்ணி ஊற்றிருக்காங்க. அரிசி இப்போ கொட்டுறாங்க பிரியாணிக்கு. ஏழு படி தண்ணிக்கு ஏற்ற அரிசி ஏழு படி. இப்போ வந்து தம்ம எடுத்தாச்சு, சாப்பாடு இப்போ உடைக்கிறாங்க. ஊற்றுறாங்க, நல்லா திக்காக இருக்கு நெய். சிக்கனை வந்து இப்போ மசாலா போட்டு ஊற வைக்கிறோம். தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்கிறோம். இப்போ சிக்கன் லெக் பீஸை வந்து பீஸ் பீஸாக லைட்டாக அரிஞ்சிக்கோங்க, ஏன்னா மசாலா ஏறாது சிக்கனில். இப்போ வந்து எங்கள் அக்காடு மாஸ்டர் வந்து பெட்ரோல் பெட்டுறாரு சிக்கனை. பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன். அப்போ என்னென்னது டபுள் ஸ்பூனா? டபுள் ஸ்பூனா. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாஸ்டர் வந்து எங்கள் திருப்பூர் கிடச்சிது. வந்து அடுத்தது கிரேவி செய்ய வந்து அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அக்காடு மாஸ்டர். அண்ணனை வந்து துபாய் மண்ணெண்ணெய் வேற அவ்வளோவா எரிய மாட்டேங்குது, அங்காடி மண்ணெண்ணெய் கூட எரியும், இந்த துபாய் மண்ணெண்ணெய் வந்து சுத்தமாக எரிய மாட்டேங்குது. அங்காடி மண்ணெண்ணெய் துபாய் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றுறோம் கிரேவி செய்ய. கிரேவிக்கு இப்போ வெங்காயம் கொட்டுறாங்க தேவையான அளவு. தேவையான அளவு வெங்காயம் மட்டும் போதும், இனிக்கும் ரொம்ப. இஞ்சி, இது இஞ்சி இப்போ போடுறாங்க போதுமான அளவு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க தேவையான அளவு. பூண்டு மட்டும்டா பார்த்து தலா தேவையான அளவு. பிரியாணி மசாலாவில் கரம் மசாலா தக்காளி தேவையான அளவு. சிக்கன் மசாலா தேவையான அளவு. சிக்கன் மசாலா 100 கிராம், 100 கிராம், 5 கிலோ கறிக்கு, 5 கிலோ கறிக்கு வந்து 100 கிராம் சிக்கன் மசாலா. மல்லித்தூள், மல்லித்தூள் 100 கிராம். தயிர் தேவையான அளவு. சில்லி பவுடர் தேவையான அளவு. நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, வாடகை நல்லா இருக்கு. இப்போ வந்து பதப்படுத்தி வச்ச கறி வந்து இப்போ போட போகிறோம். அளவு இப்போ தண்ணி ஊற்றுறாங்க. தேவையான அளவு உப்பு. ஒரு பக்கம் கிரேவி வந்துட்டு இருக்கு, வாடெல்லாம் பயங்கரமாக அடிக்குது.
எங்க அக்கவுண்ட் மாஸ்டர் வந்து இப்ப கேமராமேன் ஆயிட்டாரு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வழியாக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜாமு, எண்ணெய் கத்திரிக்காய், பிரியாணி, சிக்கன் கிரேவி எல்லாமே செஞ்சிட்டோம். சுட சுட இருக்குது. காலையிலேருந்து வேற சாப்பாடு வேற சாப்பிடல, வயிற்றுலாம் பசிக்குது. போய் உடனே ஃபஸ்ட்டு வாங்க சாப்பிடும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் லைட்டாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஆண்டவ முன்னத்தில் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எங்கள் அக்காடு மாஸ்டர் வந்து போது நிப்பாட்டுப்பா, நீ சாப்பிட போகிற வரையா இல்லையா, வாசனை வேறு மூக்கை தொலைக்குது. ஆனால் என்ன விட்டு போகிறேன், என்ன நானும் வரேன், என்ன என்ன நான் பிரியாணி வேறு லெவல்ண்ணா, சும்மா சரியான டேஸ்ட்ண்ணா, திங்க திங்க அதை விட போயிட்டே இருக்கண்ணா. எனக்கு என்னென்ன இது மாதிரி இருந்தால் திரும்பி கொஞ்சம் போட்டு சமைச்சு போட்டு விடண்ணா. அடுத்த வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறோங்க. நன்றி நன்றி.